வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இது வந்து புதிய 12th ஸ்டாண்டர்ட், இப்போ ரிலீஸ் ஆன 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் திட்ட ஆணையம் அப்படின்னா என்ன, திட்டக்குழு அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது, அது மூலயமா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சார், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1936ல் விஸ்வேஸ்வர ஐயா, நமக்கு தெரியும்ல, நம்ம போன பாட்டுல சொல்லியிருக்கோம் அவரை பத்தி. இந்த விஸ்வேஸ்வர ஐயா வந்து இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்காரு. சோ இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னா எம் விஸ்வேஸ்வர ஐயா. இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1936. சோ அவர் வந்து இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யாரு, எம் விஸ்வேஸ்வரய்யா தான் இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி. 1938ல் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. அதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட முயற்சினால தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. சோ தேசிய திட்டக்குழு யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னால உருவாக்கப்பட்டது. 1944ல் வந்துட்டு இந்திய தொழிலதிபர்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குனாங்க. இது வந்து பம்பாய் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது, மக்கள் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திட்டத்தின வந்து எம் என் ராய் வந்து முன்மொழிந்தார். அப்போ பம்பாய் திட்டம் அல்லது மக்கள் திட்டத்தை வந்து யாரு முன்மொழிந்தது அப்படின்னு கேட்டா எம் என் ராய். எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1944ல் உருவாக்கப்பட்டது. 1944ல் ஸ்ரீமத் நாராயண அகர்வால் காந்திய திட்டம் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1950ல் முன்மொழிந்த திட்டம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல மூணு திட்டங்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை கொடுத்திருக்காங்க 1944ல். இந்த திட்டத்தை தான் நம்ம பம்பாய் திட்டம் இல்ல மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இதை எம் என் ராய் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. அதே வருஷம் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் அப்படிங்கறது அவரை வந்துட்டு காந்திய திட்டத்தை சொல்லியிருக்காரு. 1950ல் வந்து சர்வோதய திட்டத்தை சொல்லியிருக்காங்க. சோ இந்த மூணு வருஷமும் மூணு திட்டம். இந்திய திட்ட ஆணையம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1950ல் மார்ச் மாதத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்ட ஆணையம். இந்த திட்ட ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னா நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சம நிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரதமர் தான் இந்த திட்ட ஆணையத்தோட தலைவரா இருப்பாரு. அவருக்கு கீழே 4 முழு நேர உறுப்பினர்களும் கேபினட் அமைச்சர்கள் நிலையில இருக்கக்கூடிய 4 பகுதி நேர உறுப்பினர்களும் இந்த திட்ட ஆணையம் இருக்கும். திட்ட ஆணையத்துல இந்த அதாவது பிரதமர், முழு நேர உறுப்பினர்கள் 4 பேரு, பகுதி நேர உறுப்பினர்கள் 4 பேருமா இருப்பாங்க. அடுத்து தேசிய வளர்ச்சி குழு. இந்த தேசிய திட்டக்குழு வந்து எப்ப வந்தது அப்படின்னா 4வது 5ஆண்டு திட்ட காலத்துல 1965ல் வந்ததுதான் இந்த தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய வளர்ச்சி குழு. சோ இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட அமைப்பு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல வந்து தலைவர் வந்து பிரதமர், அவங்களுக்கு கீழ மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க, அடுத்து அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சர்கள் இருப்பாங்க, யூனியன் பிரதேச நிர்வாகிகள் அவங்களோட ஆளுநர்கள் இருப்பாங்க, திட்ட ஆணைய உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தேசிய வளர்ச்சி குழுலையும் இருப்பாங்க. மேல ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய வளர்ச்சி குழுவோட 57வது கூட்டம் வந்து 27/12/2012 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட முதல் கூட்டம் வந்துட்டு 1952 நவம்பர் 8-9 தேதிகள்ல நடந்திருக்கு. இந்த கூடுதல் அரசமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிறுவனமா இந்த தேசிய வளர்ச்சி குழு இருக்கு. திட்ட ஆணையத்துக்கு ஆலோசனை வழங்குறது தான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட முக்கியமான
வேலையணும். இதோட நோக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூல வளங்களை திரட்டுதல், வளப்படுத்துதல், அனைத்து முக்கிய மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துதல், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான அளவில் துரித வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதல். என்னென்ன பணிகள்லாம் இந்த தேசிய வளர்ச்சிக்குள்ள பண்ணுது அப்படின்னா, தேசிய திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திட்டங்களுக்கான வளங்களை மதிப்பிடுதல் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை வழங்குதல். எதுக்கு? திட்ட ஆணையத்துக்கு இந்த வழிகாட்டுதல்லாம் இந்த தேசிய வளர்ச்சிக்குள்ள தான் கொடுக்குது. திட்ட ஆணையத்தால் உருவாக்கப்படும் தேசிய திட்டங்களை பரிசீலித்தல், தேசிய வளர்ச்சியில் பாதிக்கும் சமூக பொருளாதார கொள்கைகளை முக்கிய வினாக்களை கருத்தில் கொள்ளுதல், திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை அவ்வப்போது சீராய்வு செய்தல், இதுதான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட வேலை. சோ உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல் 2018, இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. சோ அதனால நம்ம இதை பார்த்துக்கலாம். 2030க்குள்ள மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதுதான் இந்த உலகளாவிய வறுமை பட்டியல். சோ இது வந்து வளம் குன்றா வளர்ச்சி இலக்கு 1, வறுமையை அனைத்து வடிவங்களிலும் முடிவுக்கு கொண்டு வருமாறு அறைகூவல் விடுகிறது. உலகளாவிய பல பரிமாண வளர்ச்சி வறுமை பட்டியல் 2011 இறங்கியது. இதையொட்டி வறுமையை அனைத்து வடிவங்களிலும் ஒழிப்பதற்கான புதிய சாரளம் திறக்கப்பட்டது. 2018 மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி 105 நாடுகளில் வறுமை பல்வேறு பரிமாணங்கள்ல இருப்பதே உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியலை மதிப்பீடு செய்தது. இதுல வந்து உலக மக்கள் தொகையில 77 விழுக்காடு மக்கள் இந்த வறுமை பிடியில இருக்காங்க. சோ உலக அளவுல 77 விழுக்காடு மக்கள் வந்து வறுமையில இருக்காங்க. அடுத்து 1956 ஏப்ரல் மாதத்தில் தொழில் கொள்கையை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்கப்பட்டது. இந்த தொழில் கொள்கை பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1948 வந்திருக்கும், அதுக்கப்புறம் 56, 73, 77, 1980, அதுக்கப்புறம் 1990, 91 வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு தேசிய கொள்கையும் தொழில் கொள்கையும் நம்ம பின்னாடி பார்ப்போம், டீட்டெயில்டா கொஞ்சம் பார்ப்போம். இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பி.வி. நரசிம்மராவ் பத்தி கொடுத்திருக்காங்க. இவரு தான் புதிய தொழில் கொள்கையை வந்து, அதாவது 1991 லாஸ்டா வந்தது இல்லையா, அந்த தொழில் கொள்கையை உருவாக்கும் போது இந்த பி.வி. நரசிம்மராவ் தான் காங்கிரஸ் கட்சியோட தலைமையா இருந்தாரு. இந்த தொழில் கொள்கை வந்து ஜூலைல கொண்டு வந்தாங்க. பொருளாதார சீர்திருத்தம் வந்து ஜூலை மாசம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இது வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, தாராளமயப்படுவதை வந்து நோக்கமா கொண்டிருந்தது 1991 வெளிவந்த தொழில் கொள்கை. அடுத்து இந்திய அரசு 2015 பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது திட்ட ஆணையத்துக்கு பதிலாக நிதி ஆயோக், மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிதி ஆயோக்கோட தலைவரா பிரதமர் வந்து செயல்படுவாரு. அவர் வந்து ஒரு துறை தலைவரை நியமனம் செய்வாரு. இதுல பாத்தீங்கன்னா 5 முழு நேர மற்றும் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஆனா திட்ட ஆணையத்துல பாத்துட்டீங்கன்னா 4 முழு நேர உறுப்பினர்களும் 4 பகுதி நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் 5 முழு நேர உறுப்பினர்களும் 2 பகுதி நேர உறுப்பினர்களும் இருக்காங்க. சோ இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணு, அலுவல் சாரா உறுப்பினர்களாக மத்திய அமைச்சரவையிலிருந்து 4 மத்திய அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஒரு தலைமை செயல் அதிகாரியும் இந்த நிதி ஆயோக்ல இருப்பாரு. இந்த நிதி ஆயோக் அமைப்பு வந்து இந்தியாவில 29 மாநிலங்கள் மற்றும் 7 ஒன்றிய பகுதிகளின் தலைவர்களை உள்ளடக்கியது. சோ இப்ப மாநிலங்கள் வந்து மாறிடுச்சு, 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்களா மாறிடுச்சு. இதுல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நிதி ஆயோக் அமைப்புல இருப்பாங்க. இதோட முழு நேர நிர்வாகிகளாக துணை தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிபுணர்கள் நிதி ஆயோக் தலைவர் பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த திட்ட ஆணையத்துல வந்து தேசிய வளர்ச்சி குழுவிடம் தான் அதோட அறிக்கை வந்து வெளியிடப்படும். சோ திட்ட ஆணையத்துக்கு வந்து எல்லா அறிவுரையும் சொல்றது வந்து தேசிய வளர்ச்சி குழு தான். ஆனா நிதி ஆயோக்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, நிதி ஆயோக் திட்டமிடலில் பெரும் ஆர்வம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு வாய்ப்புகளை இந்த நிதி ஆயோக் வந்து கொடுக்குது. மாறா திட்ட ஆணையத்தின் அணுகுமுறை எப்படி இருக்கும்னா, அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே அளவினை கொண்டுதா இருக்கும். ஆனா இந்த நிதி ஆயோக் வந்து மாநிலத்தோட தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களை
கொண்டிருக்கிறது இந்த நிதி ஆயோக். இதுதான் திட்ட ஆணையத்துக்கும் நிதி ஆயோக்கும் இருக்க வித்தியாசம். சோ இது வந்து நிதி ஆயோக்கோட ஒரு ஃப்ளோ சார்ட். இதோட தலைவர் வந்து பிரதமர், துறை தலைவர் வந்து பிரதமரால் நியமிக்கப்படுகிறார், தலைமை நிர்வாக அதிகாரியும் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். அவங்களுக்கு கீழே மூணு பேர் இருப்பாங்க, முழு நேர உறுப்பினர்கள் அஞ்சு பேரு, பகுதி நேர உறுப்பினர்கள் ரெண்டு பேரு, அலுவல் சாரா உறுப்பினர்கள் அதிகபட்சம் நாலு பேரா இருப்பாங்க. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆளுநர் குழுவும் மண்டல குழுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுல வந்து எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்றிய துணைத் தலைவர்களும் இருப்பாங்க. துணைத் தலைவர்கள் துணை ஆளுநர்கள் ரெண்டும் ஒண்ணுதான், அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட துறைகள்ல வந்து அதுல இருக்கக்கூடிய நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் எல்லாம் இந்த நிதி ஆயோக்கில இருப்பாங்க. இது வந்து டிஃபரன்சியேட். நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர் தான், திட்ட ஆணையத்தோட தலைவரும் பிரதமர் தான், துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். இங்க பாத்துட்டீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் தகுதி கொண்ட ஒருவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் குழுல வந்து எல்லா மாநிலங்களோட முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. ஆனா திட்ட ஆணையத்தோட ஆளுநர் குழு வந்து தேசிய வளர்ச்சி குழுவா தான் இருக்கும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். உறுப்பினர் செயலெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பிரதமரால நியமிக்கப்படும், இவர் தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். இதுல பாத்துட்டீங்கன்னா செயலர்கள் அல்லது உறுப்பினர்கள், செயலர்கள் அல்லது வழக்கமான செயல்துறைகளின் கீழ் நியமிக்கப்படுகிறார்கள். பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து நிதி ஆயோக்ல தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார். ஏன்னா மேக்சிமம் வந்து ரெண்டு பேர் தான் வந்துட்டு நிதி ஆயோக்ல பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆனா திட்ட ஆணையத்துல வந்து உறுப்பினர் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வந்து வழங்கப்படவில்லை. முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்கள் இருக்கும் நிதி ஆயோக்ல. ஆனா திட்ட ஆணையத்துல வந்து கடைசி திட்ட ஆணையத்தில் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்களாம். அதாவது நிதி ஆயோக் கொண்டு வரதுக்கு முன்னாடி 2014-15 வந்துட்டு மொத்தம் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் வந்து திட்ட ஆணையத்துல இருந்திருக்காங்க. 15 ஆண்டு செயல் திட்டம் நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இதெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அடல் புத்தாக்க திட்டம் போன்றவையெல்லாம் இந்த நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. 2018-22 காலகட்டத்திற்கான வளம் குன்றா வளர்ச்சி வடிவமைப்பு ஒன்றிலையும் இந்த நிதி ஆயோக் கையொப்பமிட்டிருக்கு. அடுத்து சர்வோதயா இயக்கம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வழிப்படுத்தின. தமிழ்நாட்டுல வந்து கிராமப்புற மக்கள் மத்தியில் பூமிதான இயக்கம், சர்வோதயா இயக்கமும் ரொம்ப வலுப்பெற காரணமா இருந்தவங்க வந்து ஜெகநாதன், கிருஷ்ணாமால் தம்பதியினர். சோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் வந்துட்டு அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தினதெல்லாம் எப்படி, யாரு நிலங்களை கையகப்படுத்துறதுல என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இனி வர வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நில சீர்திருத்தம்னு வந்தாவே நம்ம வினோபாவை மறக்க முடியாது. அவர் தான் வந்துட்டு பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டுல பூமிதான இயக்கம் வர்றதுக்கும் சர்வோதய இயக்கம் வந்து வலுப்பெறதுக்கும் முக்கியமான காரணங்களா இருந்தவங்க தான் இந்த ஜெகநாதன், கிருஷ்ணாமால் தம்பதியினர். சோ அந்த தொழிலாளர்களை பாதுகாக்க வந்து பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் எப்ப வந்திருக்குன்னா 1952 வந்திருக்கு. அதுக்கப்புறம் நில உச்சவரம்பு சட்டம் வந்து 1961 வந்திருக்கு. சோ நில உச்சவரம்பு சட்டம் 1961 நிறைவேற்றப்பட்டு அவ்வப்போது காலத்தின் தேவைக்கேற்ப விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சோ அதுக்கப்புறம் இந்திய கூட்டுறவு சட்டம் வந்து 1904 இயற்றப்பட்டதன் அடிப்படையில் அன்றைய சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932 இயற்றப்பட்டது. சோ இந்திய கூட்டுறவு சட்டம் வந்து 1904 இயற்றப்பட்டது. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் வந்து 1932 இயற்றப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டுறவு இந்த சட்டம் வந்து காலப்போக்கில் மாறி மூணு வழிகள்ல கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்குச்சு. அந்த மூன்று வழிகள் என்னன்னா கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள். இந்த மூணு வழிகள்லையும் தான் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கி இயங்குச்சு. தமிழ்நாட்டுல வந்து இப்போ வரைக்கும் 10,000 அதிகமான கூட்டுறவு அமைப்புகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்திருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்களை பத்தியும், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.